அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல் வந்து நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ அதோட கிளிப்ஸும் இந்த வீடியோட எண்டில் வந்து இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இருந்தது. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னாலே வாங்கிட்டு வந்த கையோடையே நல்லா மீனை நல்லா வாஷ் பண்ணி அலசிட்டு கையோட மார்னிங்கே வந்து மீன் குழம்பு வந்து வச்சுருவாங்க. அப்போ தான் லஞ்சுக்கு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மீன் குழம்புனாலே மாங்காய் வந்து போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு. மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ரெண்டு வகையாக வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மற்ற மீனும் வந்து இருந்தது, கொஞ்சமாக குழம்புக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணவும் எடுத்து மசாலா போட்டு ரெடியாக வச்சாச்சு. ஒரு பக்கம் சாதம் வந்து வெந்துட்டுருக்கு, அது வெந்ததுக்கப்புறம் அதையும் வந்து வடித்தாச்சு. இன்னொரு சைடு மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சூப்பராக எம்மியாக வந்து ரெடி ஆகியிருக்கு. மீன் கொஞ்சம் கூட வந்து உடையாமல் லஞ்ச் டைமுக்கும் கரெக்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அப்படின்றதுக்காக எங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவங்க சாப்பாட்டுக்கு வர நேரத்துக்கு மற்றது வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து வச்சாச்சு. மத்தி மீனை பொரிக்கும்போது நல்லா வந்து முறுமுறுன்னு கிறிஸ்பியாக பொரிச்சா தான் அந்த நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டெலாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன் மத்தி மீன், இப்போலாம் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மசாலாஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதம், மீன் குழம்பு, அது கூடவே வந்து மீன் ஃப்ரை, கொஞ்சமாக மத்த மீனும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வச்சுக்கிறேன். என்னைக்கான லஞ்ச் மெனு எங்கள் வீட்டில் இதுதான். மதியானம் லஞ்சு சாப்பிட்ட கையோட கொஞ்சம் நேரம் டீ காஃபிலாம் வெளியில் உட்காந்து குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஈவினிங் போல் வந்து சித்தி வீட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்களும் ரெடியாகி கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் எங்கள் சித்தி வீடு வந்து இருக்குது. நடந்தே வந்து போய்க்கலாம் அப்படின்னு நானும் அம்மா ரேஹான் மட்டும்தான் வந்து போயிருந்தோம். இதுதான் நான் படித்த ஸ்கூல். ஸ்கூலை பார்த்தோன்னே நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து வந்துட்டு போகும். எல்லாருமே ஸ்கூல் வந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு ஆச்சு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் தான் வந்து கண்டினியூவாக ஒரே ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க. நானும் அப்படி தான், எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வரையுமே சேம் இதே ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருந்தேன். ஒரு ஸ்கூல் கூட இது வரை சேஞ்ச் பண்ணதே இல்லை. ஏன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு போயிட்டு வரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அம்மா வேறு எந்த ஸ்கூலும் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஃபைனலாக சித்தி வீட்டுக்கும் வந்துட்டோம். அவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வில்லேஜ் டச் வந்து இருக்கும். ஆடு மாடு கோழி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வந்து இருக்கும். மெயினாக பார்க்க வந்ததே எங்கள் தாதிமாவை தான். அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வந்து இருந்துட்டோம். சித்தி அவங்க வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போச்சு. ரேஹான் அதை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லாம் நிறையா செட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மல்லிகைப்பூ செடியிலேருந்து பூலாம் வந்து பூத்திருந்தது, நிறையா குட்டி குட்டி முக்கெல்லாம் விட்டுருந்தது. போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சித்தி வந்து ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. மெதுவடை அது கூட வந்து ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, டீ வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. பேசிட்டே கொஞ்சம் நேரம் இருந்தோம். எங்கள் சித்திலாம் வந்து என்னோடய சேனலுக்கு பயங்கர சப்போர்ட்டு, நிறையா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபிர்தோஸ்மா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிலாம் எனக்கு வந்து நிறைய சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அவங்க கூட பேசிட்டே இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பற்றி பேசிகிட்டே இருந்தோம்.
இந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன காய் வந்து சாப்பிட்டுட்டு போட்டது தான் விதை. அது இந்த உளோ பெரிய மரமாக வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இந்த காய் பேர் எனக்கு தெரியல, அவங்களுக்குமே வந்து தெரியல. ஆனால் இந்த சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா இந்த காயோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வீட்டிலேயே வந்து ஜாதி முல்லை பூவும் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா வளர்ந்து வர்றதுனால படிக்கட்டில் நல்லா மேலே ஏற்றி விட்டுருந்தாங்க. ஸோ தம்பியும் வந்து மேலே ஏறிட்டு நிறைய பூலாம் வந்து பறித்து கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மாடியில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன தொட்டியில் வந்து கீரை, துளசி, கற்றாழை அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைமில் மாடிக்கு போயிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்பவே சூப்பராக ஜாலியாக எனக்கு வந்து இருந்தது. ரேஹன் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அண்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.